ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். எவ்வளவோ பரிகாரம் செய்கிறதன் மூலம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிப்போம். கிராம்பு சமையலுக்கு மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கு, வீட்டில் தனம் தானியம் செல்வம் பெருகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கக்கூடியது. திருஷ்டியிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் எவ்வளவு தான் பாடுபட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலை அப்படிங்கிறது மனக்குறையாகவே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு அதுக்கு தகுந்த பணம் கையில் தங்க மாட்டேங்குது, வரவும் மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஹனுமனுக்கு 21 செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றணும். வீட்டிலேயே கூட ஹனுமன் படம் இருந்தால் தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லை கோவிலில் செய்யலாம். வீட்டிலேயே தீபம் ஏற்றினா கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஹனுமனுக்கு தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்தில் 2 கிராம்பை எரிச்சிடணும். முழுசாக இருக்கணும் அந்த கிராம்பு, அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கூட உடைஞ்சிருக்கக்கூடாது. இப்படி செய்யும்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க தொடங்கிடும். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். விளக்கில் ஒரு சின்னதாக கிடிக்கு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அதை எரிக்கலாம். அப்படி கை சுட்டுடும்னா விளக்கேற்றிட்டு சாம்பிராணியை ஏற்றி அந்த சாம்பிராணியில் கூட இந்த 2 கிராம்பையும் போட்டு எரிச்சிடலாம். ஆனால் அந்த நேரம் ஹனுமனுக்கு தீபம் ஏற்றி அந்த 2 கிராம்பை எரிக்கணும். கிராம்பை நம்ம எரிக்கும்போது அதிலிருந்து வர்ற வாசனை நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொடுக்கும். அதனால் பண வரவு அதிகரிக்கும். 2 பரிகாரம், பர்ஸில் பணம் வைக்கும்போது அதோட கூடவே ஒரு 2 கிராம்பை போட்டு வைக்கணும். வாரம் ஒரு தடவை அந்த 2 கிராம்பையும் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புது கிராம்பு மாற்றிக்கணும். இப்படி செய்யும்போது வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். 3 பரிகாரம், ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலர் மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்படி கடனாக கொடுத்த பணம் நம்ம கைக்கு திரும்பி வர்றதுக்கு மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு ஒரு 11 கிராம்பை மகாலட்சுமி பாதத்தில் வச்சு கும்பிடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்யணும். கும்பிட்டுட்டு அந்த 11 கிராம்பையும் மகாலட்சுமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அந்த கற்பூர ஆரத்தியில் போட்டு எரிச்சிடணும். இப்படி செய்யும்போது நம்ம கொடுத்த பணம் கூடிய விரைவிலவே திரும்பி வந்துடும். 4 பரிகாரம், திருமணத்தடையோ வீட்டில் வீடு கட்டுறதுக்கு தடையோ இப்படி எது இருந்தாலுமே சிவபெருமானை வழிபடும்போது 48 நாள் தொடர்ந்து கிராம்பு வச்சு வழிபாடு பண்ணணும். தடைப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் உடனே நடந்துடும். 5 பரிகாரம், சனிக்கிழமையில் கிராம்பு தானம் பண்ணும்போது துன்பம் விலகும். நம்ம குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுனாலோ துன்பம் இருந்தாலோ அது விலகிடும். வீட்டில் செல்வ வளம் பெருகும். 6 பரிகாரம், நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக வெளியில் போவோம். ஒன்று இன்டர்வியூக்கு போகலாம், இல்லை தொழில் வியாபாரம் சம்மந்தமாக போகலாம், வேலை விஷயமாக போகலாம், வேறு எதுக்காக இருந்தாலுமே முக்கியமான காரியம், ஆனால் அந்த போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னும் போது 2 கிராம்பை வாயில் போட்டுட்டு கிளம்பினோம்னா அந்த போகிற காரியம் நிச்சயம் வெற்றியடையும். 7 பரிகாரம், முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறோம்னா, அதாவது பெண் பார்க்க போகிறோம், அப்படி இல்லை வீட்டு கடன் லோன் வாங்கிறதுக்காக போகிறோம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏதாவது ஒன்று இப்போ போனால் இது கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு லெமன் எடுத்து 4 பக்கமும் லெமனில் இந்த கிராம்பை சொருவிடணும். சொருவிக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு அங்கே நல்லபடியாக அந்த காரியம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்த உடனே அந்த லெமனை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரணும். காரிய வெற்றிக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். இப்படி செய்யும்போது திஷ்டி எதுவும் இருந்தால் அதுவும் விலகிடும். இந்த மாதிரி செய்கிறத நம்பிக்கையோட முழு மனசோடு செய்யணும். 8 பரிகாரம், அடுத்து முக்கியமானது, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கு. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அம்மா பையனாக இருக்கலாம், அப்பா பொண்ணாக இருக்கலாம், அண்ணன் தங்கையாக இருக்கலாம், இப்படி எந்த உறவாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்றதுக்கு எளிமையான கிராம்பு பரிகாரம் ஒன்று இருக்குது. பொதுவாக உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அமைஞ்சிரும். அந்த நேரம் ஏதோ கோபமாக பேசிட்டாலும் அடுத்த நிமிஷம் ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல உறவை இழந்துட்டோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறமே அப்படின்னு. அது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும். அப்படி இருக்கிறவங்க
இந்த கிராம்பு பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் கிடைக்கும். இது சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவி அந்த போல உறவினர்கள் அப்படி மட்டும் இல்லை, ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காது, மன வெறுப்பு இருக்கும், வேதனை மன கஷ்டத்தோடையே ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வாழ்வாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த பரிகாரம் செய்யும்போது அவங்க மனநிலை மாறும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக மாறிடுவாங்க. மனக்கசப்போடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் முழிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை மாறி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வேலை விஷயமாகவும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படியும் பிரிஞ்சிருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்யும்போது ஒன்று சேர முடியும். இதுக்கு நல்ல முழுசாக இருக்கக்கூடிய 7 கிராம்பு எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இதுக்கு தனியாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும். அதில் நல்லெண்ணெயை ஊற்றணும். அதுக்கு பிறகு வெள்ளை துணியில் திரி மாதிரி எடுத்துக்கணும். அந்த துணியில் ஓரத்தில் ஒரே ஒரு கிராம்பை வச்சு நல்லா சுருட்டிடணும். சுருட்டி அதையே அப்படியே திரி போல் போட்டு அந்த கிராம்புலையே தீபம் ஏற்றணும். கிராம்பு வெள்ளை துணிக்குள்ளே இருக்கணும். அந்த துணியில் நம்ம நல்லா எண்ணெயில் அதை நல்லா நினச்சிட்டு அதை தீபமாக ஏற்றணும். முழு கிராம்பும் எரிஞ்சு முடியணும். அந்த திரியாக போடுற வெள்ளை துணி புது துணியாக இருக்கணும். நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாத்தையும் சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபம் ஏற்றணும் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே மண்ணகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அதே போல் வெள்ளை துணியில் திரி செஞ்சுட்டு அது ஓரத்தில் கிராம்பை வச்சு சுற்றி அதையே தீபமாக ஏற்றணும். அந்த கிராம்பு முழுசாக எரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இதே போல் செய்யணும். எந்த சமயம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் அதே போலவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். அப்படி இல்லை மாலை நேரத்தில் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கிது, மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுனீங்கன்னா அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நேரத்தில் அந்த கிராம்பை போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றும்போது நிச்சயம் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, அதனால் அதிகாலை ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு வேண்டுதலுமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சோம்னா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இப்போ 2 வாரம் முடிஞ்சிருச்சு. இதே போல் ஒவ்வொரு வாரமும் 7 வாரம் ஒவ்வொரு கிராம்பை எடுத்து தீபம் ஏற்றி அதை ஃபுல்லாக எரிய விடணும். அந்த திரியில் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற கிராம்பு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு பஸ்பமாகணும். இது போல் 7 வாரம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நிச்சயம் பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.